சுவனி, இந்த மாம்பழக்காரன் நிக்க சொல்லிட்டி. என்ன இங்க வாங்க. பாத்தியா சுவனி, இவ்வளவு அப்படி கூப்பிடியாலோ பெரு. ஆமா, அதுக்கு ஏற்றனாலதானே நானே திரும்பினே. என்ன அழகா சொல்லி அல்வேன். இம்மா, உங்களுக்கு மாம்பழம் வேணுமா? உங்க அம்மையை கூட எடுத்துட்டு வர சொல்லு. என்ன வந்துட்டே, ஒரு நிமிஷம் இல்லைங்க. சுவனி, வீட்டுக்குள்ள போய் ஒரு கூடையே ஒரு 100 எடுத்துட்டு வா. இந்த அம்மைக்கு எதுக்கு எடுத்தாலும் நான் தான் கிடைச்சேன். அவளுக்கு பேர சொல்லியாவல சொல்லே மாட்டாவல. சத்யா, போய் எடுத்துட்டு வா. ஏன்டி உன்கிட்ட நம்ம சொன்னாவ, ஏன்டி நீ சொல்லிய? யா, எதுக்கு எடுத்தாலும் நான் தான் இழுச்சு வாயோ. எதை எடுக்கனாலும் ஏன்ட்ட தான் சொல்லியது. பர், நீ என்னத்துக்கு வீட்டுல இருக்கா? ரெண்டு பேரும் ஒரே ஜோர தானே தின்னியோ. போ, நீ போய் எடுத்துட்டு வா. உனக்கு மாம்பழம் வேணா எடுத்துட்டு வா. எனக்கும் மாம்பழம் வேண்டாம், நான் மட்டும் கேக்கே செஞ்சி. எம்மா, இது என்னது? ஒரே சத்தம் போட்டு நடக்குதியா ரெண்டேரா? அம்மா, இங்க நின்னுக்குங்க மக்களே. அம்மா உங்களுக்கு மாம்பழம் வாங்கிட்டு வரேன். என்ன மாம்பழம் வாங்கி தாரே? என்ன அழகா பேசியல்வ, கேட்டதுக்கெல்லாம் அந்தாந்தால பதில் சொல்லியல்வன. சுவானி, உங்க அம்மா எங்க மக்கா போனாவ? இன்னும் அங்க மாதிரிதான் போனாவ. போங்க. எம்மா, எல்லாரும் சீக்கிரம் வாங்க. நியாயிராவ எனக்கு அடுத்த ஊருக்கு போக வேண்டாமா? ஏம்மா, நீ வரும்போதே வம்ப எடுத்துட்டு வருவாம்மா. உன் கூட பியாசனே வையா. இன்னைக்கு எனக்கு தொழில் ஓடாது. அதான் நான் என் பாட்டுக்கு குனிஞ்சு தலை நிமிடாம இங்க பாத்து பேசிட்டு இருக்கேன். கொஞ்ச நீ அமைதியா நில்லுமா? என்னனே, ஒரு வருஷம் ஆனாலும் நடந்தது நீங்க மறக்கலையா? அது எப்படிக்க மறப்பாவ? அவ அவ்வளவு கூத்து காணிச்சால. சரி சரி, அதெல்லாம் விடுங்க, இன்னைக்குள்ள கதைக்கு வருவோம். ஆமா, என்னனே, கிலோ 50 ரூபாயா? ஆமாமா, 50 ரூபாய் தான். டிவில எல்லாம் 5 ரூபா 10 ரூபான்னு போட்டு இருக்கா. நீங்க எம்னே 50 ரூபா சொல்லுதிய? எல்லாம் போய் மாத்தா இருக்கு. டிவில சொன்னோம்னா அவன்கிட்ட போய் வாங்கிக்கோமா. என்கிட்ட 50 ரூபாய்க்கு தான் கிடைக்கும். நீங்க இப்படிதான் பேசிட்டு இருப்பீனா? அங்க வாரேன். உனக்கு எவ்வளவுக்குமா போடணும்? என்னை போடியது போடாதது ரெண்டாவது இருக்கட்டு, முதல்ல நல்லா இருக்குமான்னு பாக்கணும்ல. ஒரு மாம்பழத்தை சாப்பிட்டு பார்த்து சொல்லியே மாதிரி எவ்வளவு வாங்கலாம்னு நாங்க முடிவு பண்ணியோம். இம்மா, தின்னு பாக்கிறதுக்கு இப்படி ஒரு முழு மாம்பழமாமா எடுப்பாவ? அதான் வெட்டி வச்சிருக்கேன்ல, அது கேட்க வேண்டியதானே எடுத்திருப்போம்ல. முழு மாம்பழத்தை எடுத்து ஒரு இடியே தின்னாச்சு. என்னே, நீங்க நல்ல மாம்பழமா பார்த்து வெட்டி வச்சிருப்பிய. வேற எல்லாம் புளிச்சு கிடக்கும். நாங்க அதை பார்த்துக்கிட்டு நம்பி 1 கிலோ 2 கிலோன்னு வாங்கிட்டு போயிட்டேன்னு வைங்க. ஒண்ணுமே ஆவாம தூரதான் போடணும். அதான் முதல்லயே நாங்க பாத்துட்டு இருக்கோம். அப்படியெல்லாம் யாருமா ஏமாத்துவா? நான் அப்படியெல்லாம் ஒண்ணு ஏமாத்த கூடிய ஆள் கிடையாது. சரிண்ணே, கொஞ்ச நேரம் அலறாம இருங்க. நாங்க எல்லாம் சாப்பிட்டு பார்த்து வாங்குவோம். கண்டிப்பா வாங்கதான் செய்வோம். சும்மாவே வந்தோம்னு நினைக்கிறியே? உனக்கு பயந்தே 1 வருஷமா இந்த ஊருக்குள்ள தலை கட்டாம இருந்தேன். சரி, இவ இருக்க மாட்டான்னு நினைச்சு வந்தா முதல் ஆளால வந்து நிக்க வார்த்தை கெடுக்கிறதுக்கு. என்னன்னு சொல்லுதியா? இந்த ஊர்ல நான் இல்லாம எங்க போவேன்னு நினைச்சிய? நான் இங்கே தான் இருப்பேன். யாரும் எந்த அளவு போனாலும் நான் இந்த ஊர்லயே தான் இருப்பேனே. என்ன நினாலும் நான் இங்கேயும் போக மாட்டேன். ஆமா, நீ என்னடி போவா? நல்ல வாசில வாங்கி எடுத்து திங்கன்னு இந்த ஊர்லயே தானே இருப்பா. என்னன்னு சொல்லிட்டு போங்க. ரணிக்கு, உங்களுக்கு வேணுமாக்க ஒரு மாம்பழம்? நான் எடுத்தாரேன், சாப்பிட்டு பாருங்க. இல்ல வேண்டாம் சின்ன பண்ணு, நீ சாப்பிட்டு பார்த்தா நல்லா இருக்குவா. ஏன்னா கரெக்டா டேஸ்ட் தெரியலக்க. நீங்களும் கொஞ்சம் சாப்பிட்டு பாருங்க. எக்க பிடிங்க, கொஞ்சம் லேசா புளிக்கு பத்துக்க. ஆமாக்க, இது கொஞ்சம் நல்லா புளிக்குவு, அது லேசா புளிக்குவு. பத்தியெல்லாம் எல்லா மாம்பழமும் ஒவ்வொரு தினசா தான் இருக்குது. இம்மா, என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? உங்க மனசுக்குள்ள ஆளாளுக்கு எடுத்து தின்னுட்டு நடக்குதியே சின்ன பொண்ணு. எனக்கு இங்க வா, வந்து எடுத்துக்க. எவ்வளவு நேரமா சாப்பிட்டுட்டு இருப்பிய? வாங்க, நான் அடுத்த வியாபாரத்துக்கு போவட்டு. என்னே, கொஞ்சம் பொறுங்க அண்ணே. சாப்பிட்டுட்டு நல்லா இருந்துச்சுன்னு வைங்களா, 1 கிலோ வாங்குவேன். அம்மா, எங்களுக்கு மாம்பழம் இங்க வாங்க மக்கா, வந்து எடுத்துக்கிடுங்க. இம்மா, நீ என்ன நினைச்சிட்டு இருக்கா? இந்த பழக்கூட மொத்தத்தையும் தின்றுவா பழைய நீ. என்னை வாங்குவோம்னே சொன்னா கேளுங்க. ரெண்டு வீட்டுக்கு போங்கட்டி, ஒருத்தி மட்டும் கூட எடுத்துட்டு வா, அம்மா பழம் வாங்கிட்டு வரேன். எம்மா, யாம நீ இங்க இருந்து தின்னுட்டு இருக்கா? எங்களுக்கும் ஆளுக்கு ஒரு மாம்பழம் தம்ம, நாங்களும் தின்னு பாப்போம்ல. மரியாதைக்கு வீட்டுக்கு போயிருங்க பாத்துக்க. போட்டி, போய் கூட எடுத்துட்டு வா. சத்யா, போயிட்டு வசந்தியத்தையும் வர சொல்லுன்னு. மாம்பழக்காரனே வந்திருக்காவ, வாங்கன்னு சொல்லு. அது யாருமா வசந்தி? எங்க கூட எப்பவும் ஒண்ணும் சுத்தும்லானே. இந்த நல்லா மேக்கப் போட்டுட்டு ரோஸ் பவுடர்லாம் அடிச்சிட்டு இருக்கும்ல வீட்டுல, அந்த பொம்பளை தான் கூப்பிடுவேன். உங்களுக்கு நல்ல யவர் ஆகணும்ல, பாத்தியால நான் எப்படி உதவி செய்யேன்? நீங்க தான் என்ன போட்டு யாசிட்டே கிடக்குறியாரு. பொம்பளையா, 4 முடிய 2 சைடா விட்டுருக்குமே, அதுதானே? இம்மா வராண்டாமா, உன்னோட அது ஞாலு.
என்ன ஒரே சிரிப்பும் கும்பாடகமா இருக்குது, என்னத்த சொல்லி சிரிக்கல்வ? என்ன சின்ன பண்ணே, ஒரே சிரிப்பா இருக்குது. வந்துட்டீங்களாக்க, உங்களை தாங்க, உங்களை பத்தி தான் சொல்லி சொல்லி சிரிச்சுட்டே கிடக்கும். என்ன பத்தியா, என்ன பத்தி என்ன சொல்லுதியே? ஏக்க அது ஒண்ணு இல்லக்க, நீங்க மாம்பழம் வாங்க வரும்போது ரோஸ் பவுடர்லாம் போட்டுட்டு வருவீங்கல்ல, அது அந்த மாம்பழக்கார அண்ணனே பாத்துருக்காவ. யாரு அந்த மேக்கப் போட்டுட்டு ரோஸ் பவுடர்லாம் கண்ணத்துல போட்டிருக்குமே, அந்த பொம்பளை எனக்கு கேக்காரு, அவருக்கு வேற தெரிஞ்சிருக்குது. காமெடி இல்லனா சிரிக்கண்டா, பேசாம இருங்க. எனக்கு சிரிப்பு வரும்னு நான் சிரிக்கேன், ஏன்ட்ட ஏன் கேக்குறியே? ஏமா போமா, நீ வாங்கிட்ட பேச எனக்கு நேரம் இல்ல. ஆமா நேரம் இருக்காதுல்ல, பாத்திரம் பூசணும், மறு வீடு தூக்கணும், மாறியும் திரும்ப பாத்திரம் கழுவணும், ஒரே அந்த வேலை தானே வீட்டுல. கரெக்ட்டா சொன்னா சின்ன பொண்ணு. சிரிக்கியே செய்யா, நல்லா சிரி. என்னே நீங்க பாத்துட்டே நிக்கிறியே, ஒரு கிலோ மாம்பழம் போடுங்க. என்ன தாரேமா, 50 ரூபாய்? எனக்கு ஒரு அரை கிலோ போடுங்கண்ணே. ரூபா வச்சிருக்கியா? 20 ரூபா இருக்கு உன்னே, போடுங்க. என்னது 20 ரூபா வச்சிருக்கியா? நீ இப்ப தின்ன பழத்துக்கே 20 ரூபா தரணுமே. மாறி அரை கிலோ எங்க இருந்து வரோம்? நீ ஏன் 4 பழத்தை தின்னுட்டா, அரை கிலோக்கே 3 பழம் தான் வரோம். இப்ப அரை கிலோ வாங்கினாலும் 25 ரூபா வேணும்லா, 20 ரூபா தான் வச்சிருக்கா. என்னன்னே இப்படி பேசுவிய, நம்ம அப்படியே பழவுனா? இவ எல்லாரும் 3 கிலோ வாங்கியாவ, கூட ஒரு அரை கிலோ தானே போட்டு தாங்கலாம். 5-10 குறைச்சு கூட தரமாட்டியலா? 5 ரூபா தானே குறைங்க, அப்படியே 3.5 கிலோயே போட்டு தாங்க, 5 ரூபா குறைச்சு கொடுங்க. என்ன மாம்பழம் வீட்டுக்கு போ. ஆட்டு, ஒரு கிலோ மாம்பழம் சொல்லியிருக்கீங்க, வாங்கிட்டு வந்துருங்கண்ணே, நான் வீட்டுக்கு போறேன். சரி ரூபாய் தந்துருப்போம், நான் வாங்கிட்டு வரேன். ஏன் நம்ம சாப்பிடுறதுக்கு தானே, உங்க ரூபாயிலிருந்து எடுத்து கொடுக்க மாட்டீல, நான் தான் கொடுக்கணுமா? அப்படி சொல்லலவுமா, இப்ப நீ கொண்டு தினட்டி வந்துருப்பா ரூபா, அதான் கேக்கேன், அததான் தந்துருப்போம். வேற உண்ட என்னத்து கேட்டிப்போம்? அதையும் தர முடியாது, வாங்கிட்டு வாங்க வீட்டுக்கு, எனக்கு கை செலவுக்கு வேணும். நீங்களே ஒரு வாரத்துக்கு 500 ரூபா தான் தாரிய, அது எங்க பத்துது? இந்த மாம்பழம் ஒரு கிலோ வாங்கினா அதுலயே 50 ரூபா பெயரும், மாறி என்கிட்ட எங்க இருக்குது? இம்மாடி செல்வனிக்கா, என்னனியாவது சொல்லி அவன்கிட்ட வாங்கிட வேண்டியதான். செல்வா. என்ன மைனியா? என்ன கண்டுகிட மாட்டேங்கிறீடே, இங்கதான் நானும் நிக்கேன், ஒரு வார்த்தை என்ன மைனியா எப்படி இருக்கேன்னு கேட்கலையே. மைனியா கொஞ்சம் முன்னாடி தானே மைனியா உங்களை பார்த்து பேசிட்டு வந்தேன், மாதிரி சும்மா சும்மா எப்படி இருக்கே எப்படி இருக்கேன்னு கேட்க முடியும், பக்கத்துல தானே இருக்குதியே. அம்மா மாம்பழம் வாங்க வந்தியல, வாங்கியாச்சா? இல்ல செல்வா, இன்னும் வாங்கல பத்துக்க, அவர் வேற தர மாட்டக்காரு. மாம்பழம் தர மாட்டக்காரா? ஐயா அது என்னத்த சொல்லி இருக்கு, போன தடவை மாம்பழம் வரும்போது உங்க அண்ணே மாம்பழம் வேணும் மாம்பழம் வேணும்னு கேட்டுட்டே இருந்தாவ, நீ அவசரத்துல ஓடி வந்து ரூபாயை கொண்டு வர மறந்து ஒரு 2 கிலோ வாங்கிட்டு போயிட்டு மத்துக்க, அதுக்கு 100 ரூபா கொடுக்கணுமா, அதை தராம இப்ப மாம்பழம் தரமாட்டேன்னு நிக்காரு. நானும் அதை மறந்தே போயிட்டேன், அவர் வேற வந்து 1 வருஷம் கிட்ட ஆயிட்டா மறந்துட்டேன், அவர் இன்னைக்கு அதை நீ ஆவச்சுக்கிட்டு அதை தந்தாதான் நான் மாம்பழம் தருவேன் நிக்காரு. என்கிட்ட வல்லு சார் ரூபாயே இல்லை செல்வா, அவிய வேலைக்கும் போலவங்க அண்ணே, என்ன நீ ஆக்கு நான் குழப்பம் நடத்தியது, ஆனா மாம்பழம்னு சத்தம் கேட்ட உடனே அவியதான் போ போய் கொஞ்சம் மாம்பழம் வாங்கிட்டு வானு அனுப்பி விட்டாத, ரூபாய் எங்க இருக்குது? நான் 4 கிழிஞ்ச துணியை தச்சுதான் சம்பாதிக்கேன், அதை வச்சுதான் அந்த பிள்ளையும் படிக்க வைக்கேன், என்னதான் செய்யம்மா? என்ன நடி நடிச்சா ஏங்க, நல்லா நடிக்குவுங்க இந்த பொம்பளை, பேசாம
இருந்துகிடுங்க. நிறைய ரூபா உண்டு, நம்ம கிட்ட சும்மா அழியது. சும்மா இருமா பாவம். நம்பாதையே சொல்லிட்டேன். மைனே கவலைப்படாதுங்க, ஒரு கிலோ என்ன ரெண்டு கிலோவே வாங்கிடுங்க, 100 ரூபா கொடுத்துக்கிட்டே. மனுஷா ஓ உமா வலிக்கு உமா விடு. 2 கிலோயா எடுக்கணும், நானே 1 கிலோ தான் வாங்கியேன், அவளுக்கு என்னத்துக்கு 2 கிலோ. அப்படியே செல்வா, நீ இவ்வளோ சொல்லியனால நான் 2 கிலோ வாங்கிக்கிடேன்னு. ஆட்டு மைனே எடுத்துக்கிடுங்க. வசந்தி கண்ணை திறந்து பாருமா, திறந்து ஒரு கூடை போய் எடுத்துட்டு வா, 2 கிலோ வாங்கலாம். இப்படி கண்ணை மூடிட்டே நின்னா அந்த மாம்பழக்காரரே போயிருவாரு. சீக்கிரம் கண்ணை திறந்து பாரு. இனி மொத்தமா 5 கிலோ போடுங்க. இம்மா இந்த பழக்குடியில மொத்தமே 6 கிலோ தான் இருக்கு, 6 கிலோயே சேர்த்து எடுத்துக்கிட்டீங்களா? 6 கிலோயே இருக்குது, அப்ப 6 கிலோ கூடலாம் எடுக்கணும், யாரு எடுக்கிறதுக்கு? ஏக்க அதுக்கேங்க அவ்வளவுபடுத்தி, நான் 6 கிலோ தானே வாங்கி, எனக்கு 1 கிலோயே வாங்கி தந்துருங்க, முடிஞ்சு போச்சுல. ஆமா பத்தியா சின்ன பண்ணு, 1 ரூபா கொடுக்கேன், மாறி எனக்கு பிறகு தந்துருன்னு. ஆ சரிக்கா, நான் தந்துறேன்.